வெல்கம் டு என்சி சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போது பார்த்திங்கன்னா பிளாக்கோ பிளாக்கோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிஷ் தான் ஒரு ஹாட ஒரு காமனான ஹார்டியான ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் இது ஒரு ஆல்ஜி ஹீட்டர் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரூப்பாகவும் இருக்கும் சிங்கிளாகவும் இருந்திருக்கும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்கில் உள்ள ஆல்ஜே ஈட்டு அதாவது ஆல்கே அதாவது பாசி எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய ஃபிஷ் தான் இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து லைவ் ஃபுட்டும் எடுக்கும் அதாவது சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸ் வாய்க்குள்ளே போகிற மாதிரி கப்பி மா அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷஸ்லையும் சாப்பிட்றோம் இந்த ஃபிஷ்ஷஸ் குரூப்பாக வைக்கலாம் பட் அது சிங்கிளாகவும் வைக்கலாம் த அது வந்து நிப்பிங் பிரச்சனை எதுவுமே இருக்காது பட் என்னென்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன செல் பண்ணுவாங்கன்னா அதாவது ஃபிஷர்ஸோட டாய்லெட்டை சாப்பிட்டு இது பண்ணும் ஃபிஷ்ஷஸோட இதெல்லாம் வேஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்படி கிடையாது ஃபிஷ்ஷஸோட வேஸ்டை சாப்பிடாது எந்த ஒரு மீனும் இந்த மீனும் அதே மாதிரி தான் இது வந்து பாசியை சாப்பிடும் அவ்வளோதான் அவங்க நார்மல் ஃபிஷ் ஃபுட் எதாவது மீந்திருச்சுன்னா அந்த மீன் சாப்பிட முடியாமல் மீந்துருச்சுன்னா அதை சாப்பிடும் அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ணாது இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் வைக்கும்போது சின்ன சைஸ் ஃபிஷ்ஷஸ் அதான் க சொன்னில் கபி மோளியை அந்த மாதிரி சின்ன சைஸ் ஃபிஷஸ் வாய்க்குள்ளே போகாத மாதிரி வைக்கக்கூடாது இந்த ஃபிஷஸ் வந்து வாங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்குங்க ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸாக வளரும் ஒரு அது பிரீடை பொறுத்து இருக்குது பெரிய சைஸாக வளரும் இதுக்கு வந்து ஃபேவரட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொக்கும்பர் தான் அதிகமாக கொக்கும்பரை விரும்பி சாப்பிடும் இதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாவே சாப்பிடும் இது வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகிரும் இந்த ஃபிஷஸ்லாம் ஒரு மேல் ஃபீமேல் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக ப்ரீட் ஆகிரும் இது வந்து பிரிசில் நோஸ் கேட் அதாவது பிரிசில் நோஸ் வந்து ச இந்த மீனுடைய பேர் வந்து பிரிசில் நோஸ்னு சொல்லுவாங்க அதாவது பிரிசில் நோஸ் டேங்க் கிளீனர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா இந்த மீன் வந்து சாதாரண டேங்க் கிளீனர் மாதிரி இல்லாமல் மூக்குக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொம்பு மாதிரி வந்திருக்கும் அதாவது அதான் பிரிஸில் அதுதான் சொல்லுவாங்க பிரிசில் நோஸ்ன்னு இந்த ஃபிஷஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு மே இது அதாவது இந்த இந்த டேங்க் கிளீனருக்கு வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி அதாவது எப்படின்னா பிரிசில் நோஸ்க்கு வந்து அதுக்கு வந்து பிரிசில் நோஸ்க்கு வந்து மேலுக்கு வந்து இந்த கொம்புகள் வரும் அதாவது இந்த பிரிசில் வரும் ஃபீமேலுக்கு வந்து வராது நாம் சாதா பிளக்கோ மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபிஷஸ் வந்து அப்படி இல்லையா அப்படி கச்சு ரொம்ப அதாவது டே டூ இன்ச்சுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த சைஸ் கண்டுபிடிக்க முடியும் மேல் ஃபீமேல் அப்படி இல்லையா சின்ன சைஸில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது மூக்கை தொட்டு பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதை எலும்பு மாதிரி தெரியும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் தடையை பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம சாதா பிளக்கவுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரிசில் பிளக்கவுக்கு வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஆனால் சாதா பிளக்கவுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது டூ இன்ச்சுக்கு மேலே வளரணும் அப்புறம் தான் அதோடைய இது என்ன சொல்கிறது கலரேஷன் கலர் வந்து ஃபீமேல் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஒயிட் ஸ்பாட்ஸ் எல்லாமே மேலுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃபீமேலுக்கு வந்து வயிறு பல்ஜ் ஆகிருக்கும் மேலுக்கு வந்து வயிறு பல்ஜ் ஆகாமல் இருக்கும் அப்படி சுற்று அது மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா கீப்பர்கிட்ட தான் கேட்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்றது அவங்க கிட்ட தான் கேட்கணும் அவங்கக்கிட்ட நியர்பை உங்கள் கிட்ட இந்தமாதிரி மேல் ஃபீமேல் பார்த்து எடுத்து கொடுங்க அப்படின்னு ப்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க இது பிரிசில் நோஸ் வந்து கொஞ்சம் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதா பிளக்கோம் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெரிய கேரக்டர்ஸ்லாம் இல்லை இதுலேயே நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் நிறைய டைப்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது இதுலேயே கொண்டு வந்துட்டாங்க பிரீடர்ஸை இதில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இதில் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்படி தான் இருக்கும் பிரிசில் நோஸ்ஸு இது லெப்பர்டு பிளக்கோ அதாவது லெப்பர்ட் மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்குது இது வந்து ஜீப்ரா பிளக்கோ அதாவது ஜீப்ரா மாதிரி வரி வரியாக இருக்குதுல்ல இதனால அது வந்து ஒரு சில அனிமல்ஸுக்கு அதாவது ரிலேட்டட் மாதிரி இருக்கும் கலர்ஸ் எல்லாமே இது வந்து லாங் ஃபின் லாங் ஃபின் பிளக்கோ அதாவது ஃபின் வந்து உடம்பு சின்னதாக இருக்கும் ஃபின் மட்டும் பெருசாக இருக்கும் இது இது வந்து அதே மாதிரி தான் இதுவும் டாட்ஸ் எல்லாமே வரும் வித்தியாசமாக இருக்கும் मार्कना हमारे चैनल को सब्सक्राइब करने के लिए मेरे तो बोलो ना अपडेटेड वीडियोस फॉर रहा हूँ थैंक यू फॉर वाचिंग कीप वाचिंग नमक चैनल लाइक एंड क्लिक करने सब्सक्राइब करने